ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 11 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். உயிர்த்தன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஜபிப்பது எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று கேட்டால் இங்கிருக்கிற எல்லாருமே சொல்லுவோம், ஜபிப்பது எங்களுக்கு பிடிக்கும் என்று. அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி, எத்தனை பேர் தினந்தோறும் ஜபிக்கிறீர்கள் என்று கேட்டால் பாதி பேர் கூட அதில் நாம் கை தூக்க மாட்டோம். பலருடைய கேள்வி அல்லது ஒவ்வொருவருடைய மனநிலை இந்த ஜபத்தை பற்றி எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், நீ ஜபிக்கிறாயா? ஜபி. நீ கோவிலுக்கு போறாயா? போ. நீ ஜபமாலையோ குடும்ப ஜபமோ சொல்லுகிறாயா? சொல். என்னை கட்டாயப்படுத்தாத அல்லது என்ன எதையும் நீ கேட்காத. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை ஜபத்தை பற்றியது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், என்னை எதையும் கட்டாயப்படுத்தாதே.
இரண்டாவது மனநிலை. ஜபிக்கிறதுனால நமக்கு பெரிய என்ன நன்மை வந்துடும்? நடக்காத ஒன்று நடந்துருமா? மாறாத ஒன்று திடீரென்று ஜீபூம்பா போன்று ஜபம் செய்வதால் அது மாறிவிடுமா? அங்கங்கும் கொலை, கொள்ளை, வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, நோய் நொடிகள் என எல்லாமே தலை விரித்தாடிக்கொண்டிருக்கிறதே. அலாவுதீனுடைய அற்புத விளக்கு போல தேய்த்த உடனே, திடீரென்று ஜபம் ஜபித்த உடனே எல்லாமே பழித்து விடுமா என்கிற பல கேள்விகள் நமக்குள் இருக்கும். இதோடு இன்னொரு மனநிலையும் உண்டு, மோசமான மனநிலை. ஜபிக்கிறவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்கிற மனநிலை. ஜபமாலை ஜபிக்கிறார்கள் என்றோ, சத்தமாக குரல் எழுப்பி ஜபிக்கிறார்கள் என்றோ வைத்து கொண்டால் அவர்களை கேலி கிண்டல் செய்கிறவர்களும் உண்டு. எப்போ பார்த்தாலும் கோவில் கோவில் அப்படின்னு, ஜபமாலை குடும்ப ஜபம் ஜபி அப்படின்னு எங்களை ஏன் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜபம் ஜபிக்கிறவர்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் வைத்து கேலி கிண்டல் செய்கின்ற மனநிலையும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு குடும்பம் என்னை பார்ப்பதற்காக நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருந்தார். அந்த அம்மாவுக்கு ஏறக்குறைய ஒரு 75 வயது இருக்கும். இப்பெல்லாம் அவங்க கோவிலுக்கு போகிறது கிடையாது. தேவ நற்கருணையை அனுதினமும் அவர்களால் பெற முடியவில்லை. வயதாகிவிட்டது. கால் வலி, மூட்டு வலியெல்லாம் இருக்கிறதுனால கோவிலுக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கிறாங்க. குருவானவர் தான் வீட்டிற்கு கொண்டு போய் தேவ நற்கருணையை வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த யூடியூப் சேனலில் வர திருப்பலியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எப்படியாவது ஃபாதர் இருக்கிற கோவிலுக்கு நான் போகணும், ஃபாதரோட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்றது தான் அவருடைய உள்மன ஆசை. இந்த ஆசையை, இந்த எண்ணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். எப்படியாச்சு அந்த ஃபாதர்கிட்ட என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போங்கப்பா, நான் எப்படியாச்சும் அந்த கோயிலுக்கு போகணும், அதை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்றது இந்த 75 வயது தாயாருக்கு ஒரு ஆசை. நாட்களும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ நாளாகிவிட்டது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை பாருங்கள். ஃபாதர் எவ்வளோ பிஸியாக இருப்பார், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது, அவர் அங்கே இங்கேன்னு போக வேண்டியிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏமா ஃபாதரை பார்க்கணும் பார்க்கணும்னு தொல்லை பண்ணுறேன், அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடு, அவரெல்லாம் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாயாரை சமாதானப்படுத்தி விட்டு சென்று விடுகிறார். எப்படியோ ஒரு வழியாக யாரையோ பிடிச்சாங்க, தன்னுடைய பேர குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு நேற்று வந்து சேர்ந்து விட்டார். இங்கே வந்த பிறகு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். ஃபாதர் எங்கே இருக்கிறீங்க, உங்களை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபாதர் இந்த இடத்துல இல்லை, ஃபாதர் வெளியே போயிட்டார். நான் வெளியில் ஒரு மற்றொரு திருப்பலிக்காக வெளியே சென்று விட்டேன். அம்மா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? இப்படின்னா, நான் சென்னையில் ஒரு இடத்துலேருந்து வருகிறேன் ஃபாதர், உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு அவளோட வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க, எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க? அம்மா நான் ஒரு திருப்பலிக்காக வந்திருக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆகும், என்னால் வர முடியாது இப்போதைக்கு, கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் வேண்டுமானால் ஆலயத்தை பார்த்து விட்டு போங்க, இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த அம்மாக்கிட்ட. அன்பிற்குரியவர்களே, அப்படி சொல்லி என்னுடைய அலைபேசியை நான் கட் செய்து விட்டேன், வைத்து விட்டேன். அந்த அம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, ஜபம் செய்திருக்கிறாங்க. ஜபம் செய்து விட்டு மாதா முன்னாடியே ரொம்ப நேரம் உட்காந்து வந்திருக்காங்க. எனக்கும் அந்த இடத்துல மனசு பொறுக்கல, ஐயோ இந்த அம்மா என்னை சந்திப்பதற்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள நாம் இப்படி சாதாரணமாக சொல்லி கோயிலை மட்டும் பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுமே அப்படின்னு இருக்கிற எல்லா வேலையும் எப்படி விட்டுன்னு தெரில, 2-3 வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கோவிலுக்கு வரணும்னு முடிவு செய்தேன். ஆலயத்திற்கு சரியாக ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டேன். இங்கே என்னுடைய பணிகளை எல்லாம் விரைவாக முடித்து விட்டு மிக விரைவாகவே ஏறக்குறைய 1 மணி நேரத்தில் வந்துட்டேன். இங்கே கோயிலுக்கு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்னை சந்தித்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வருவீங்கன்னு மாதா அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அதனால தான்
நான் இங்கே இருந்து எவ்வளவு நேரமானாலும் உங்களை சந்தித்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று நினைத்திருந்தேன். மாதம்மா எப்படி உங்களை கூப்பிட்டு வந்தாங்க பத்தியா? அவர்களுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம். என் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு சில விஷயங்களை பேசும்போது அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த அளவற்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொருவருடைய உள்ளமும் இந்த வயதான காலகட்டத்தில் எதை நினைத்து என்ன நினைத்து இயங்குகிறதோ அது நிறைவடையும் போது அவர்கள் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய உள்ளத்திலே ஏந்திக் கொள்கிறார்கள். இது அப்படியே நாம் மனதில் நிறுத்துவோம். இந்த நிகழ்வை இவற்றோடு இன்றைய இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, வெறும் கல்லறைக்காக மட்டும் குடும்ப கார்டு போட்டுக்கிட்டு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். வெறும் கல்லறை வேணும் அப்படின்றதுக்காக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவைக்கு மட்டும் கோவிலுக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசுதல், திருமணம், வீடு மந்திரிப்பு, இதுக்கு மட்டும் கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க. ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், வருஷத்தில் இந்த நாலு நாள் மட்டும் கோவிலுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. ஞாயிறு திருப்பலிக்கும் அன்றாட திருப்பலிக்கும் கடமை தவறாது வருகிற அன்பான இறை மக்களும் இருக்கிறார்கள். நான் சொல்லும் போதே ஜபிப்பவர்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்நேரம் நாம் புரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்க. ஜபிப்பதற்கான ஒரு வழிமுறையை அது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆபிரகாம் சோதோம் கோமாரா மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களுடைய பாவம் மிக கொடுமையாக கொடூரமாக மாறியதினால் அந்த நகரங்களை அழிப்பதாக அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். அந்த இறைவாக்கின்படி அந்த நகரங்கள் அழிக்க திட்டமிட்டிருப்பதால் அந்த நகரங்களை நினைத்து மனம் வருந்தி கடவுளிடத்தில் ஆபிரகாம் முறையிட்டு பரிந்து பேசுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நகர மக்கள் பாவங்களை செய்ததனால் நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். ஆபிரகாம் பேசுகிறார், ஆண்டவரே, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து நீர் அழித்து விடுவீரோ? இந்த இடத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து அழிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை இந்த இடத்தில் 50 நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 50 நீதிமான்களை முன்னிட்டு இந்த நகரம் முழுவதையும் நான் காப்பாற்றுவேன் என்று இந்த இடத்தில் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு 50 பேர், இவ்வளவு பெரிய நகரம் இருக்கிறது. இந்த நகரத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் என்றால் அவர்களின் பொருட்டு இந்த நகரம் காப்பாற்றப்படும். நினைச்சு பாருங்க, உங்க வீட்டில் நம்முடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது பிள்ளைகளோ யாரோ ஒருவர் ஜபிப்பதனால்தான் நம்முடைய குடும்பமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ நாம போய் வேலை செய்யறதுனால, நம்ம கை நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால, சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதுனால மட்டும் நம்முடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க நினைத்து விட வேண்டாம். அவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய அருளானது மிக மிக அவசியமானது. ஆண்டவரே இந்த வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணானது என்று திருப்பாடல்கள் 127 1வது இறைவார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணானது என்று சொல்லும்போது கடவுள் தன்னுடைய தன்மையிலிருந்து செயலாற்றுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் கேட்கிறார், ஒருவேளை 45 பேர் அங்கு இருந்தால் அல்லது 40 பேர் இருந்தால் என்று கேட்கும்போது கடவுள் 40 பேர் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் சொல்றார், உறுதி அளிக்கிறார். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும். கோவப்படாதீங்க. எப்படி பேசுறார் பாருங்க கடவுளோட. என் தலைவரே கோவப்படாதீங்கப்பா, நான் இன்னும் கொஞ்சம் பேசணும். ஒருவேளை அந்த இடத்தில் 30 பேர் இருக்கிறார்கள் என்றால் 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்ப்பா. என் தலைவரே
உம்மோடு நான் பேச துணிந்து விட்டேன். மறுபடியும் சொல்றாரு, உங்கூட நான் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது, பயமா இருக்கிறது, ஆனாலும் நான் பேசுகிறேன் என்று பேசுகிறார். ஒருவேளை அந்த இடத்தில் 20 பேர் இருக்கிறார்கள் என்றார், 20 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். கடைசியா எப்படி சொல்றாரு பாருங்க, என் தலைவரே கோபப்படாதீங்க, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த நகரத்தை அழிப்பீர்களா என்று கேட்டபோது, 10 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான ஒரு செய்தி என அன்பிற்குரியவர்கள். ஒரே ஒரு நீதிமான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த நீதிமானின் பொருட்டாவது, அந்த நேர்மையாளரின் பொருட்டாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் குடும்பத்திற்கு வந்து சேருகிறது. இதில் எந்த அளவும் எல்லளவும் ஐயமில்லை என் அன்பிற்குரியவர்களே. கிறிஸ்து சாவிலிருந்து நமக்கு உயிர்ப்பினை கொடுக்கிறார் என்று இன்றைய 2 வாசகம் சொல்கிறது. நாம் நம்பிக்கையினால்தான் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறோம். நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் அவர் மன்னிக்கின்றார். நம்முடைய கடன் பத்திரத்தை அவர் அப்படியே அழித்து விட்டார், கிழித்து விட்டார். அதை அனைத்தையும் சிலுவையில் வைத்து அவர் ஆணி அடித்து அறவே அதை ஒழித்து விட்டார். கடவுள் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை கண்ணோக்குவதில்லை. நம்முடைய மனமாற்றத்தையே அவர் விரும்புகிறார், நம்முடைய ஜபத்தையே அவர் நோக்கி காத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியில் அற்புதமான ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். ஜபத்தினுடைய அந்த முதன்மையான ஒரு பகுதி, தந்தையாம் கடவுளை அப்பா என அழைக்கின்ற உரிமை பேச்சை சொல்லித்தருகிறார். கடவுள்கிட்ட நாம் எப்படி பேசணுமா அப்படின்னா, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனோடு எவ்வளவு உறவை வைத்து கொண்டு உரிமையோடு பேசுகிறானோ அதுபோன்று நம் ஒவ்வொருவருடைய ஜபமும் அமைந்திருக்க வேண்டும், ஜபமும் அமைந்திருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை தூயவர் தூயவர் என வானத்தூதர்கள் அனைவரையும் போல போற்றி ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இறை ஆட்சி, கடவுளுடைய விண்ணரசு இந்த மண்ணுலகில் எப்பொழுதும் நிறைவேற்றப்பட மனிதர்களாகிய நாம் இறை சித்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அந்த ஜெபம் எடுத்து சொல்கிறது. நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை நாம் சொல்லணும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அன்றாட தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக, அந்த தேவைகள் நிறைவடையும் பொருட்டு ஜெபிக்க வேண்டும். மன்னிக்கும் மனநிலையை பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் போதே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்கிற உணர்வு வேண்டும். தீமைகளிலின்று பாதுகாக்கப்பட, சாத்தானினுடைய பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் தீமை எப்படி நம்மை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்திருக்கிறது என்று இறைவார்த்தை சொல்கிறது. எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருந்து ஜெபித்தால் நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. ஒரு சிறந்த உதாரணத்தை தான் இன்றைய நற்செய்தியில் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளோடு படுத்து உறங்கி ஆயிற்று, அந்த இரவில் சென்று போய் தொல்லை கொடுப்பதை பார்க்கிறோம். உள்ள படுத்துட்டு அவரும் சொல்றாரு, எனக்கு தொல்லை கொடுக்காதே, நான் கதவை அடைச்சிட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு படுத்துட்டாங்க, இனிமே எழுந்து வந்து என்னால் கதவை திறக்க முடியாது. இதுதான் நிலை, ஒவ்வொருவருடைய ஜபத்தினுடைய நிலை இதுதான் என் அன்பிற்குரியவர்களே. நாம் ஜபிக்கும் போது இதுதான் நடக்குது. கடவு பூட்டி ஆயிற்று. ஏன்னா கடவுளுக்கு அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நாம கேட்கிற அந்த வரத்திற்கோ, கேட்கிற மன்றாட்டிற்கோ, கேட்கின்ற ஜபத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு வைக்கின்ற மன்றாட்டுகளுக்கோ கடவுளுக்கு அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கடவுளிடம் கேட்கும் போது அவர் தம் நண்பர் என்பதற்காக அல்லாவிட்டாலும் தொல்லையின் பொருட்டாவது அவருக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பார். ஏனென்றால் நிச்சயம் தன்னுடைய பிள்ளை தந்தையிடத்தில் மீன் கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார், முட்டை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார். தூய ஆவியானவருடைய முழுமையான கொடைகளையே அவர்களுக்கு தருவார். கொஞ்ச நேரம் ஆகலாம், பொறுமையோடு இருந்தால் அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பிற்குரியவர்களே. விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஜெபித்தார், அவருக்கு சந்ததி கிடைத்தது. மோய்சன் ஜெபித்தார்,
அவருக்கு வெற்றி கிடைத்தது. தாவீது ஜெபித்தார், அவருக்கு மன்னிப்பு கிடைத்தது. அன்னாள் ஜெபித்தார், அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. சாம்சன் ஜெபித்தார், அவருக்கு ஆற்றலும் வலிமையும் கிடைத்தது. குருடன் ஜெபித்தான், பார்வை கிடைத்தது. தொழுநோயாளி ஜெபித்தார், அவருடைய தொழுநோய் நீங்கியது. இரத்த போக்குடைய பெண் ஜெபித்தார், அவருடைய இரத்த போக்கு நின்றது. மரியாள் ஜெபித்தார், மீட்பின் செய்தி நமக்கு கிடைத்தது. திருத்தூதர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஆலமரம் போல வளர்ந்தது. இயேசுவும் ஜெபித்தார், மீட்பும் உயிர்ப்பும் நமக்கு அது நிறைவாக கிடைக்க பெற்றது. நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய நோய் குணமாகும், தீய பழக்க வழக்கங்கள் ஒழியும், உன் குடும்பம் நிம்மதி பெறும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். ஆமீன்.